எது சந்தோஷம்? ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் வந்து நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்துட்டார். ஆனால் வாழ்க்கையில் வந்து அவருக்கு சந்தோஷம் அப்படின்றதே கிடைக்கவே இல்லை. அவர் சந்தோஷத்தை அவரால் உணர முடியவில்லை. அவர் வந்து மது, மாது, குடி எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டார். வீட்டில் பார்த்தோன்னு சொன்னால் வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாமே சேர்ந்து போச்சு. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. சந்தோஷத்தை பற்றின ஒரு ஃபீலே அவருக்கு கிடைக்கல. அவர் வந்து அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டிருக்கார், இந்த மாதிரி ஒரு யோகி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் போய் பாருங்கள், நீங்கள் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க, நிறைய பணம் வச்சுருக்கீங்க ஆனால் சோகமாகவே இருக்கீங்க, அவர் போய் பாருங்கள், அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார், ஒரு அறிவுரை கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி கிட்ட, ஒரு முனிவர்கிட்ட இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டிக்கிறார். கூட்டிகிட்டு அந்த மூட்டை கட்டிக்கிட்டு நேராக அங்கே போகிறார். அவரோட ஆசிரமத்து பக்கத்தில் வந்து ஒரு மரத்தில் வந்து அவர் உட்காந்துட்டுருக்காரு. அந்த மரத்தடியில் போயிட்டு அவர் காலடியில் இந்த மூட்டையை அப்படி வைக்கிறார். வச்சுட்டு, யோகியே, முனிவரே, எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பாதிச்சிட்டேன், ஆனால் சந்தோஷம் அப்படின்றது எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்கள்கிட்ட போனால் சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதை நீங்கள் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த யோகி என்ன பண்ணுவார், அதை பிரித்து பார்ப்பேன். பிரித்து பார்த்தா உள்ளே வந்து எல்லாமே மாணிக்க கற்கள், வைரம், வைடூரியெல்லாம் இருக்கும். அது அப்படியே ஒரு மூட்டை கட்டுவார். மூட்டை கட்டிட்டு வேகமாக ஓடுவார், குடுக்குன்னு ஓடுவார். இவருக்கு வந்து, வந்தவருக்கு வந்து, செல்வந்தருக்கு வந்து, என்னடா அது, இத்தனை நாளாக இருந்து இருந்து ஒரு போலி முனிவர்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியலே அப்படின்னு வரும்போது, நம்ம ஏமாந்து விட்டோம்னு ஒரு ஆத்திரம் வந்த உடனே அந்த யோகி முனிவரை துரத்திட்டு இவரும் ஓட ஆரம்பிப்பார். அப்படி வேகமாக ஓடுவாங்க, ரெண்டு பேரும் ஓடுவாங்க ஓடுவாங்க. யோகி முனிவரோட வேகத்துக்கு வந்து இவரால் ஈடுகொடுக்க முடியாது. பட் கடைசியில் என்ன பண்ணுவார், அந்த முனிவர் வந்து திருப்பி அவர் எங்கே ஆரம்பித்தாரோ, எந்த மரத்தடியில் இருந்தாரோ, அந்த மரத்தடியிலேயே வந்து உட்காந்துட்டு அந்த மூட்டையும் கீழே வைப்பார். கீழே வச்சுட்டு, இந்த எடுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லுவார். இந்த போன பொருள் வந்து, ஐயோ போயிடுச்சே அப்படின்னு நினச்ச பொருள் திருப்பி கிடச்ச உடனே அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்து அவரோட முகத்திலே நல்லா தெரியும். அப்போது யோகி சொல்லுவார், நீ வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடியும் இந்த பொருட்கள் எல்லாம் உன்னோடது தான், அதுக்கப்புறம் வந்து இப்போவும் வந்து அது உன்னோடது தான், ஆனால் முன்னாடி இருந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து இல்லைன்னு சொன்னேன், இப்போ வந்து சந்தோஷம் இருக்குன்னு சொன்னேன், உன்னிடம் உள்ள பொருள் உங்ககிட்டே தான் இருக்குது. அப்போது முன்னாடி சந்தோஷம் இல்லை, இப்போ சந்தோஷம் இருக்குது, இது என்ன காரணம்னு கேட்டேன்னா உன்னுடைய மனநிலை தான். ஸோ தயவுசெய்து சந்தோஷத்தை வெளியில் தேடாத, உள்ள தேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தருக்கு அறிவுரை கூறி அமுச்சுப்பார். நம்மள பல பேர் வந்து அப்படி தான் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படின்ற ஒன்றை வந்து வெளியில் தேடிட்டுருக்கோம். இதில் இன்னொரு ஒரு கதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து அவங்க குழந்தையோட கடலில் வந்து, கடல் அலை அப்படி இருந்துகிட்ருக்கும், கடல் பீச்சில் வந்து மணல் பரப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தையும் இவங்க உட்காந்துட்டு விளையாடிட்டுருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை வந்து கடல் அலைக்கிட்ட போகும்போது இவங்க பார்த்துட்ருப்பாங்க, பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு க்ஷண நேரம் அப்படி திரும்பிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து கடல் அன்னை வந்து அப்படியே வாரி சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு பதபதைப்பு, ஒரே இது, கத்து குய்யோ முறியோன்னு கத்துவாங்க, கதிர்வாங்க, என்னோடய குழந்தை போயிடுச்சு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது நேரம் வரை இருந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து அந்த குழந்தை போன காரணத்தினால டோட்டலாக அப்படியே போயிடும். உன்னே கடல் மாதாட்ட வேண்டிட்டு என்னோடய குழந்தையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கெஞ்சு கேட்டோன்னு கடல் மாதா வந்து, உன்னோட குழந்தையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு மீனவன் மூலியமாக அந்த குழந்தையை காப்பாற்றி இந்த அம்மா கிட்ட ஒப்படைப்பாங்க. ஒப்படைக்கும் போது அவங்க முகத்தில் பார்த்த சந்தோஷம் வந்து அவ்வளவு சொல்லி மாளாதுன்னு சொல்ல முடியும். சற்று நேரத்துக்கு பிறகு இந்த குழந்தையோட காலை பார்ப்பாங்க, காலில் இருக்கிற கொலுசு ஒரு கொலுசு இல்லாமல் போயிடும். அதை பார்த்த நிமிஷமே இவங்களுக்கு என்னென்னா, ஐயோ ஒரு கொலுசு போயிடுத்தே, காணாமல் போயிடுச்சே அப்படின்றதில் மாறி போயிடும். போன குழந்தை கிடச்சிது அப்படின்ற சந்தோஷம் நிலைப்பதற்கு முன்னாலேயே கொலுசு காணவில்லை என்ற ஒரு துக்கம் அடைத்து கொண்டு வருகின்ற வந்த சந்தோஷத்தையும் அது தடுத்து நிறுத்தி விடுகிறது.
ஸோ பொருட்களின் பால் உள்ள காரணத்தை ஈர்ப்பின் காரணமாக அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க தொலைச்சிடுறாங்க. ஒரு விவசாயி இருப்பார். அந்த விவசாயி என்ன பண்ணுவார், நிறைய பயிரிடுவார். வருஷம் வந்து நிறைய அமோக விளைச்சல் கிடைக்கும். இந்த வருஷமும் தக்காளி பயிரிட்டார், நிறைய அமோக விளைச்சல் கிடைச்சிது. நல்ல தக்காளி, நல்ல மகசூல் வந்தது. ஆனால் சோகமாக உட்காந்துட்ருப்பார். உடனே பக்கத்தில் இருக்கிறவர் கேட்பார், ஏன் இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த வாட்டி நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் கிடச்சிருக்கு, நீங்கள் ஏன் இதுவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து வருஷம் எனக்கு விளைச்சல் போது அழுகின தக்காளி நிறைய கிடைக்கும், அதை நான் என்னோடய பன்னிகளுக்கு வந்து இறையாக கொடுப்பேன், இந்த வருஷம் எல்லாமே நல்ல தக்காளியாக விளைஞ்சு போச்சு, என்னோடய பன்னிகளுக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தை அவர், அதாவது அவருக்கு கிடைத்த சந்தோஷம்னா நிறைய விளைச்சல், அதை மனசில் வச்சுக்காம அழுகின தக்காளி கிடைக்கலையே, அது கிடச்சிருந்தா பண்ணிகளுக்கு போட்டிருப்பே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சந்தோஷத்தையும் தள்ளி வைத்து விடுகிறார்கள். இதை மாதிரி நம்மில் பல பேர் வந்து சந்தோஷத்தை தொலைத்து விட்டு சந்தோஷத்தை வெளியே தேடுகின்றார்கள். சந்தோஷத்தை நாம் உள்ளே தேடினால் அந்த சந்தோஷம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். சந்தோஷம் அப்படின்றது பூட்டு மாதிரி, அறிவு அப்படின்றது தான் நம்மளோட சாவியை. இந்த அறிவுன்ற சாவியை வந்து நம்ம எதிர்பக்கம் திருப்பினோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சந்தோஷம் போயிடும். அதை சரியான திசையில் அந்த சாவியை திருப்பினா அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் நமக்குள் வரும் அப்படின்றது தான் இந்த கதைகள், இந்த நீதி கதைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எது சந்தோஷம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.